ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம சேனலை பார்க்க போகிறது மஞ்சூர் பேர் நம்மள ஒரு அண்ணாமலை கோயில். அந்த ட்ரிப்போட ஒரு பாட்டு தான் இந்த மஞ்ச கொம்பன்னு சொல்லுவாங்க. இதுவும் அந்த மஞ்சூர் அண்ணாமலை கோயில் மாதிரியே ஒரு அமைதியான, ஒரு பீஸ்ஃபுல்லான, அதே சமயம் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுளாக பார்க்கப்படுது. இந்த இடமே பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ அமைதியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட கோயில் தான் இந்த நாகராஜா கோயில். இது நாகராஜா கோயில் மட்டும் இல்லை, இங்கே வந்து ஒரு ஹெத்தேமன் கோயில் இருக்குது. ப்ளஸ் இதோட இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ராமர் வனவாசம் முடிச்சுட்டு இங்கே வரும்போது கால் தடம் அந்த இடம் கால் தடம் பதிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க, ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது. ஸோ அதுவும் இந்த மூணுமே நம்ம வந்து கோயிலோட முக்கியமான ஒரு விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இந்த ராமர் கால் தடம் போக நாகராஜா கோயில் ஒன்று இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு விரதம் இருந்து தீக்கொண்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவங்க வந்து நிறைவேற்றுறதா ஒரு ஐதீகம் இருந்துகிட்டே இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் வந்து ஹெத்தியம்மன் கோயில் இருக்குது. இந்த ஹெத்தியம்மன் கோயிலில் படுகர் மக்களோட போக நீலகிரியோட பூரக்குடி மக்களான தோடர்ஸ் இருக்காங்க. தோடரத்தை கழிப்பிட்டிருப்பீங்க, அவங்க தான் வந்து நீலகிரியோட பூரக்குடி மக்கள். இந்த இவங்க தான் அவங்க அவங்களோட ஒரு விசேஷம் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள் கோயில் போயிருக்கும் போது. ஸோ அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது, அதுவும் உங்களுக்காக சூட் பண்ண முடிஞ்சுது. இந்த தோடர்ஸ் யாரும் பார்த்திங்கன்னா, எரும மாட்டை வச்சு தொழில் பண்ணி விவசாயம் பண்ணக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்கிற, அதாவது முடி எடுக்கிற, முடி திருத்துகிற காணிக்கை வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. இது அவங்களோட ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி இதை வந்து ஒரு வீடியோவை எங்களால் ஷூட் பண்ண முடிஞ்சுது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாப்பா தெரியும். அந்த பாப்பா பார்த்திங்கன்னா எல்லோரும் காலையும் அந்த பாப்பா வந்து குட்டி பாப்பா, 11 மந்த்ஸ் பாப்பா. அந்த பாப்பா வந்து எல்லோரும் அந்த பாப்பா வந்து பாதத்தை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இவங்களோட பூர்வீகமே, இவங்களோட பர கல்ச்சரே பார்த்திங்கன்னா அவங்களோட பாதத்தை வச்சு அந்த பெருவர்கள் இதை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறது தான் இதோட சடங்கு, முக்கியமான ஒரு சடங்கு. இந்த சடங்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா வந்து எல்லாருமே வாழ்த்து சொல்லி பாட்டு பாடுறாங்க. அந்த பாப்பாவையும் கைக்கில் வச்சுருக்காங்க. இவ்வளவு கூட்டத்துலேயும் இவ்வளவு சத்தத்துலேயும் அந்த பாப்பா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக அதை அவங்க பண்ணுறதை ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இது இவங்களோட பாரம்பரியத்தோட ஒரு முறையாக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்களோட மகளிர் அவங்களும் சேர்ந்து இதே மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு பாட்டு பாட ரெடியாக இருக்காங்க. ப்ளஸ் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா, ஹெத்தியம்மன் கோயிலில் வந்து விசேஷமான பண்டிகைன்னு பார்த்திங்கன்னா, மே 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் நான் சொன்ன இந்த மாதிரி தீமிதி திருவிழா நடக்க வருது. இதுதான் அந்த கோயிலோட பெரிய பண்டிகை. இது போக அமாவாசை நாட்களில் அந்த கோயிலில் வந்து நாகராஜ கோயிலில் பெரிய விசேஷங்களும் கூட்டங்களும் இருக்கும். இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, மஞ்சூர் போகிற வழியில் கை காட்டின ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா மஞ்ச கொம்பன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான், அந்த அட்டி பக்கத்தில் தான் இந்த நாகராஜ கோயில் அமைஞ்சிருக்கு. நீலகிரி நீங்கள் ஏதாவது ஊட்டி பக்கம் ஒரு பக்கம் விசிட் வந்துருந்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வர்றதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அனுபவிக்க முடியும். நீலகிரியை பொறுத்த வரைக்கும் படுகர் மற்றும் தோடர் இவங்களோட கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு திருப்பாவது நீலகிரி மாவட்டத்துக்கு வருகை புரியணும். அப்படின்னா தான் இவங்களோட கல்ச்சர் என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். எவ்வளோ ஒரு ஒழுக்கமாகவும், எவ்வளோ ஜாலியாகவும், எவ்வளோ அமைதியாகவும் மக்கள் வாழ்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே உள்ள பரபரப்பான வாழ்க்கையிலேருந்து இவங்க எவ்வளோ விலகி இருக்காங்கிறது நல்லாவே உங்களுக்கு புரியும். இதே மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களுக்கு சேரும். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பஸ் வசதி இருக்குது, பார்க்கிங் இருக்குது. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.